வணக்கம் மக்களே வெல்கம் டு டீ டாக் சத்தமின்றி முத்தம்தா இது ஒரு மிஸ்டி தில்லர் மூவி இந்த படத்தோட கதை என்னென்னா ஒரு பொண்ணு உலகாரங்கிட்டிருந்து தப்பிச்சு ஓடுறா ஆனால் அவன் வேகமாக காரில் வந்து அவளை இடிச்சு தள்ளிட்டு போயிட்றான் ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடக்கிற அந்த பொண்ணை நம்ம ஹீரோ தூக்கிட்டு போய் டாக்டர் என்னோடய ஒய்ஃபுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு உடனே அவளை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாரு அந்த பொண்ணுக்கு தலையில் அடிப்படுத்தினால தன்னோட ஹஸ்பண்டே யாருன்னு தெரியாத அளவுக்கு அவளோட பழைய நினைவுகள்லாம் மறந்து போகுது அப்போ டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவர் தான் அவனை இங்கே கொண்டு வந்து சேர்த்தாரு இவர் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுறாரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாங்கிட்டு இருக்கிற ஒரு சில நாட்கள்லேயே நம்ம ஹீரோ உண்மையிலேயே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிடையாது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு அந்த பொண்ணும் அதிர்ச்சி அடைகிறா நாமளும் அதிர்ச்சி அடையிறோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது உண்மையிலே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் யார் நம்ம ஹீரோயே அந்த பொண்ணோட ஹஸ்பண்டாக நடித்தார் அந்த பொண்ணை கொலை ட்ரை பண்ணுறவங்க யார் இதுதான் மீதி கதை நம்ம ஹீரோ ஸ்ரீகாந்தை இந்த படத்தோட ப்ளஸுக்கே ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு தான் சொல்லணும் இவரோட ஆக்டிங் ஃபைட்டு இப்படி எல்லாத்துலையுமே இவரோட பெஸ்ட்டு பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காரு இந்த படத்தோட ரெண்டாவது ப்ளஸ் நம்ம ஹீரோயின் அப்படின்னா மூணாவதாக ஒரு பெரிய ப்ளஸ் ஒன்று இருக்குது அது என்னடாண்ணா ஹம் யா மாமா ஓ ஹம் யா மாமா அப்படிங்கிற பாட்டுக்கு போட்டியா இந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வருது இந்த குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கிறவங்க நிகாரிகா இந்த பாட்டுக்காகவே நிறைய பேர் இந்த படத்தை ரெண்டாவது முறை ஏன் மூணாவது முறை கூட பார்ப்பாங்க அப்படின்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க இவங்க இந்த படத்தில் வில்லன் கூட கொஞ்சம் நேரம் தான் வர்றாங்க அதுவும் வில்லனுக்கு சப்போர்ட்டாக வர்றதுனால இவங்களை வில்லின்னு சொல்லிடாதீங்க எங்களால் தாங்க முடியாது இவங்களை பார்த்தா வில்லி மாதிரியாக தெரியுது தயவு செஞ்சு இவங்களை இந்த படத்தோட செகண்ட் ஹீரோயின் அப்படின்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்களாம் எங்களோட ரசிகர்கள் இதையும் ஊருக்குள்ளே தான் பேசிக்கிறாங்க அப்புறம் இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக அவர் இவரோட கேரக்டர் இந்த படத்தோட பலத்துக்கு இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்குது அப்படிங்கிறத ஊருக்குள்ளே எல்லோரும் பேசிக்கணுங்கிற அவசியம் இல்லை அது நானே நானே அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன் அடுத்து படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஏதோ ஒரு சீக்ரெட்டோ மிஸ்ட்ரியோ இருந்துக்கிட்டே இருக்குது அது ரிவீல் ஆனதும் இன்னொரு மிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது ஆக மொத்தத்தில் படம் விறுவிறுப்பாகவும் சஸ்பென்ஸாகவும் போகுது லேக் அப்படிங்கிறதே இல்லை அப்போ இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட்டே இல்லையா அப்படின்னா கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கின்னு பார்த்தா லாஜிக்காக ஏதாவது குறைகள் இருக்கு தான் செய்யும் குற்றம் பார்க்கின்னு சுற்றம் இல்லை குறைகள் பார்க்கின்னு சினிமா இல்லை இந்த படம் உடனே என் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு இருந்த ஒரு தாத்தா பரவாயில்லப்பா படமும் நல்லா இருக்குது படத்தோட முடிவும் நல்லாயிருக்கு அப்படிங்குது அந்த தாத்தா எங்கிட்ட தான் சொல்லிச்சா இல்லை மைண்ட் வாஷ் நினச்சி சத்தமாக பேசினான்னு தெரியல ஆனால் உண்மையிலே இந்த படத்தை ஒரு முறை தாராளமாக பார்க்கலாம் திருப்தியாக வெளியே வரலாம் நன்றி வணக்கம்